ஆமலிருந்து கிளம்பி இப்போ குளம் தேடி கேரளா கொல்லம் போயிட்டுருக்கேன் நண்பர்களே. நம்ம 60 நாள் கவர்மெண்ட் ஸ்ட்ரைக்கில் ஒரு 40 நாள் தமிழ்நாட்டில் ஓடிட்டேன் அதுங்க வெள்ளத்தில். பாக்கி ஒரு 2 வாரம் காத்துட்டு போட்டிருக்கனால கேரளா வந்திருக்கு. என்ன செய்ய, கொள்ளை சங்ஷன் வந்துருச்சு, அவ்வளோ நாங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. இறங்கிட்டு இங்கே குளத்தில் இறங்கி குளத்தில் எங்கே போட்டு வரும் சொல்லியிருக்காங்க. கடல் மேல் எடுக்க போட்டு ஃபோன் எடுத்தா கரை வருவாங்க. கரையிலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஓட்டில் எங்கே போட்டு கிடங்கி ஹார்பர் போய் கால் பண்ணி பார்ப்போம் வர்றாங்களா இல்லை, இப்படி நம்மள விட்டு போகிறாங்களே தெரியல, என்னன்னு பார்ப்போம். ஓகே, இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு, இறங்கிடுவோம். எனக்கே ஒரு 2 வாரத்துக்கு ஒரு 10,000 ரூபா கிடைச்சா போதுங்க, வந்திருக்கோம். என்ன செய்ய பார்ப்போம், அவ்வளோ இறங்க வேண்டியதான். நம்ம பாட்டு கூப்பிட்டு கிளம்போம். கேரளா கொள்ளத்தில் இறங்கியாச்சு தலைவர்கள், எந்த இடத்துக்கு போகணும்னு நம்ம முதலிட்ட கேட்ட அவரை உங்களுக்கு வந்தாலு ஏதோ கள்ளம் பரவா கொள்ளம் பரவான்னு எப்போ சொல்கிறா அவ்வளோ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு கரவை கொண்டு போய் நம்ம கடலில் போய் விட்டால் போகுது. ஏன்னா நம்ம கடற்கரை காட்டிட்டா எப்படியாவது தப்பி சொல்லி கூட பொழைச்சிக்கிறலாம். ஏன்னா அது என்ன பரவானா என்னமோ போகிறப்பா. சரி போய் பார்ப்போம். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தாச்சுங்க. இனிமேல் நம்ம போட்டு கிடக்கிற இடத்துக்கு போக வேண்டியதான். போயிட்டு ஹார்பரில் போய் வீடியோ எடுப்போம். ஒரு வழியாக இதுதான் நீண்ட பஸ் ஸ்டாப்புன்னு சொன்னாங்கப்பா. இங்கே வந்து பார்த்தா பஸ்ஸில் உள்ள என்னவோ ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி எழுத்து எழுத்தாக இருக்குது, ஒன்றும் புரியலை. அது ஏற்கனவே கேரளா வந்தப்போ உள்ள இதை கொஞ்சம் கொஞ்சம் அனுபவத்தை வச்சு என்ன தையா சேட்டா தியா விட வாடன்னு சொல்லி காலத்தை ஓடிக்கிறதுங்க. தலைவர் தான் நம்ம தலைமைங்கிறப்பல, பட் அவரே இப்போ உளி திங்கி போய் கிடக்காப்புல கிட்ட சொன்னேன். தம்பியை கூட்டு போய் சேர்த்துருவீங்களா தலைவர்? சேர்த்துலாமா? எப்படி இருக்கு பார்த்தீங்களா நம்ம கேரளா வண்டி, இல்லை ஃபுல்லு இல்லை ஏர்குலர் தான், இல்லை ஃபுல் சைடு ஓப்பன், நல்லா காற்று ஓட்டமா இருக்கப்பா. ஸ்பெஷலே இந்த ஆரம் தான், இந்த காயரை பிடிச்சி வச்சு இண்டிக்குன்னு அழிக்கிறது. பார்த்தீங்களாங்க எழுத்த ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இருக்கா. கண்டக்டர் சொல்லியிருக்கேன் ஸ்பாட் வரையும் எங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஐயா, இல்லை இறக்கி விட்டுருவா சொல்லியிருக்கு. ஒரு வழியாக கேரளாவில் கொல்லங்கிற இடத்துல சக்தி கொல்லங்கிற அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்து வந்தாச்சு. இதுதான் வந்து ஹார்பர் இருக்கிற இடம். இங்கே மீனவர்கள் உள்ள நிறைய பேர் நம்ம தமிழக மீனவர்கள் தொழில் பார்க்காங்க. அந்த குளச்சல் இந்த மாதிரி வழி இடங்கள் உள்ள மீனவர் தொழில் பார்க்காங்க. இந்த ஹார்பர் பக்கத்தில் ஒரு மாத கெவி ஒன்று இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இந்த அளவுக்கு விசாலமாக இருந்த கிடையாது, குறுகலான ரோடு தான். இப்போ கொஞ்சம் வேலை பார்த்துருக்காங்க, எனக்கு பார்க்க புதுசாக தெரிஞ்சது. அதோட சரி புதுசாக ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கேன்ப்பா, முதல்ல போய் மாதாட்ட போய் ஒரு வேண்டுதலை போட்டு போகலான்னு சொல்லி அண்ணன்ட்டு சொல்ல சரி இந்த வாரம் சொல்லி அது ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டு வந்தாப்புல. அந்த வேலை முடிஞ்சவனே போய் மாதாட்ட போய், மாதா நாங்கள் இத்தனை இடத்துக்கு போகிற வாரம் எங்களுக்கு எதுவுமே சரியாக நடந்தபாடு இல்லை, சரி இந்த தடையாவது நீங்கள் எங்களுக்கு ஏதாவது நல்லது நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் ஒரு வேண்டுதலை போட்டோம். மாதா கேட்டாங்களே கேட்கலையே தெரியல. அதுக்கப்புறம் சரிம்மா பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு சொல்லி கிளம்புனோம். கிட்டத்தட்ட மணி இப்போ ஒரு 10:10 இருக்குங்க. நல்ல பசியாக வேறு இருந்துச்சு. நான் கேரளா வந்தாக எப்போவுமே இயற்கையாக சாப்பிட்ற ஒரு பொருள்னு பார்த்தா பரோட்டா பீப் கறி இப்படி சாப்பிடுவோம். ஏன்னா அதான் அங்கே சாப்பிட கொஞ்சம் நல்லா தெரியும். மற்ற எந்த பொருளும் நான் பெருசாக விரும்புறது இல்லை. சரியாக முதல்ல போய் அந்த பீப் கறி என்னென்னு பார்ப்போனான்னு சொல்லி உடல் நுழைஞ்சாச்சு. அட போய் முதல்ல ஆர்டர் பண்ணுங்க, ஒரு 5 பரோட்டா ஒரு பீப் கறி. கேரளா வந்தால் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஐட்டம்னு பார்த்தா பரோட்டா பீப் கறி, அதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கேரளாலாம் நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள்னால் இது ஒன்று தான்.
என்னதான் நாங்கள் கஷ்டத்துலேயும் மன உளைச்சலையும் கேரளா வந்திருந்தாலும் அந்த சாப்பாடு சாப்பிடும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சாப்பாடு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு திருப்தியாகவும் அருமையாகவும் இருந்தது. இனிமே என்ன, இனிமேல் நம்ம போட்டு திருப்பி போக வேண்டியதுதான். நம்ம இப்போ கொள்ளம் ஆறு பேர் வந்தாச்சு. இப்போ நாங்கள் நிற்கிற வந்து சக்தி கொள்ளங்கரைன்னு சொல்கிறது. இதான் நம்ம மாதாவுடைய கெவி. அங்கேருந்து நேராக மேற்கு திசையில் நம்ம ஆர்ப்பூர் அமைஞ்சிருக்கு. இப்போ அந்த ஆர்ப்பூர் தான் போயிருக்கோம். பாருங்க, நம்ம வாகனத்தையெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. இனிமேல் நம்ம தான் ராஜா. இனிமேல் என்ன ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, நம்ம ஆர்ப்பூருக்கு பக்கத்தில் போய் கொண்டு காட்டுறேங்க. நம்ம இப்போ நிற்கிறது சக்தி குளங்கரையில் நிற்கிறோம். சக்தி குளங்கரை ஆர்ப்பூரில் நிற்கிறோம். இந்த பாலம் வந்து நீண்ட கர போகிறதுக்கு உண்டான பாலம். இந்த பாலத்து வேலை நடந்துக்கிறதுக்கு வருங்க. இப்போ நம்ம ஆர்ப்பூர் பக்கத்தில் வந்தாச்சு. நம்மளுடைய புழப்பு தேடின பழைய பயணத்தில் இப்போ வந்து நம்ம ஆர்ப்பூர்கிட்ட வந்தாச்சு. ஓகே, நம்ம கடலுக்கு போனால் நம்ம போட்டு வந்து ஃபோன் பண்ணி வர வைக்கணும். வர வச்சு நம்ம கடலுக்கு போகணும். இருக்கு பாருங்க, நம்ம ஆர்ப்பூர் சக்தி கொள்ளங்கரைன்னு சொல்கிற இடம் இது. கொள்ளத்தில் உள்ள ஆர்ப்பூர் தாங்க. இப்போ பாருங்கள், இந்த போட்டு உள்ளாமல் இரும்பு போட்டது தான். ஆவே மரியா. இதில் பாதிக்கு பாதி நம்ம தமிழ்நாட்டு போட்டுகள் இருக்குது. இந்த குளச்சலை சேர்ந்த போட்டுகள் இருக்கும். இப்போ ஆர்ப்பூரில் வந்து கொஞ்சம் மீன் ஏலம் போகுது போல். மக்கள்லாம் பரபரப்பாக இருக்காங்க. இன்றைக்கி இங்கே ஒரு போட்டில் பிடிச்சி வந்து சங்காயத்தை இறக்கியிருக்காங்க. இதை இந்த ஊரில் மலம் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, நம்பர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உங்களுக்கு நான் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிக்கோங்க.